அட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதான் நம்ம மெரிட்டோட எஸ்பி பிகினர்ஸ் மிஷின் ப்ரோ. பிகினர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். இந்த சின்ன சின்ன டெய்லரிங் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு பிசினஸ் ஒரு அஞ்சு மிஷின் பத்து மிஷின்னாலும் அவங்களும் எடுத்துக்கலாம். இதே பாத்தீங்கன்னா பிளாக்கே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். இப்ப அதுல ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வேணும், ஏதாவது லேடிஸ் லைக் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வேரியன்ட்டும் இருக்கு. இது சிங்கரோட எலகன்ஸ், சிங்கர் கேலக்சி. இதுக்கு அடுத்து உங்களுக்கு சில்வர், சில்வர் கேர்ள்னு சொல்லுவாருங்க சிங்கர்ல. இது வந்து சில்வர் பேர்ல்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் அடிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும், நீ லிப்டர்ஸ் வந்துடும் இந்த மிஷின்ல. இதே பாத்தீங்கன்னா இதுக்கு வேணாலும் மோட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டரோட தனியா நீங்க மோட்டர் வாங்கினீங்கன்னா 1500 வரும். மிஷினோட வாங்குறப்ப 1000 ரூபீஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் என்னன்னா ஒரு சிசரும் ஒன்னு வேணாலும் ஃப்ரீ கொடுத்துருவோம். இன்னொரு கலர், இது வந்து ஒர்க் மேட். இப்ப நம்ம ஷாப்ல அதிகமா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாடல். சோ இது மேட் ஃபினிஷிங். ஆமா, மேட் ஃபினிஷிங், சில்வர் கோட்டிங், ஸ்கொயர் பாடி வந்துரும். இதெல்லாம் டேபிள் டாப் மிஷின்ஸ். வீட்ல வந்து இடம் பத்தல அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மிஷின்ஸ். சோ ஷிஃப்டிங்கும் ஈஸியா இருக்கும் இல்லீங்களா? ஷிஃப்டிங் ஈஸியா இருக்கும். இதல மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்துரும். உங்களுக்கு 21 ஸ்டிச்சஸ் வரும். இப்ப நீங்க நார்மலா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க, நார்மல் டெய்லரிங்னா துணியை வெளியே எடுத்துட்டு கட் பண்ணணும். ஏ டு பி ல பாத்தீங்கன்னா பெடல் ஆப்போசிட்ல மிதிச்சீங்கன்னா நூல் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும். இப்ப நம்மள்ட்ட வந்து இந்த பழைய மிஷினை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிக்கலாம், ஆரம்பமா பண்ணிக்கலாம். அதெல்லாம் மாத்திட்டு நீங்க இந்த மாதிரி பிக் மிஷின்ஸ் இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்க மிஷின்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். பிளஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்பீடு டிஜிட்டல்ல வந்துரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப மிஷின் ஆன்ல இருக்கு, பட் ஆனா சவுண்டே வராது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். சோ நம்ம சேனல்ல நிறைய பேர் ப்ரோ இந்த டெய்லரிங் மிஷின்ஸ் வந்து எங்க கம்மி ரேட்டு கிடைக்குதுன்ற ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து தேடி பிடிச்சி வந்து ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் மிஷின் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி பேசுறது தான் ப்ரோ வந்து வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லிக்கிங்க ப்ரோ? என் பேர் உமர் ப்ரோ. ஓகே, நம்ம செலக்ஷன் சீவிங் மிஷின் காந்திபுரத்தில் இருக்குது ப்ரோ நம்ம ஷாப்பு. ஓகேங்க. பெடல் மிஷின் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5700 இருக்குது ப்ரோ. பெடல் மிஷின் ஹோம் யூஸ்க்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கார்மெண்ட்ஸ் யூஸ் அந்த மாதிரி ஃபர்தராக நிறைய மிஷின்ஸ் இருக்குது. கார்மெண்ட்ஸ் யூஸ் வரைக்குமே வந்து வச்சிருக்கோம். சப்ளை பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. மெரிட், சிங்கர், உஷா, ஜாக், ஜுக்கி. ஸோ எல்லா பிராண்டுமே கிடைக்குது. மல்டி பிராண்டு தான் ப்ரோ. இதுக்கு ரிலேட்டடான சர்வீஸ்ன்றதும் நம்ம பண்ணி தரோம். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. இப்போ நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்கன்னா 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. கொண்டு வந்தாங்கன்னா பண்ணிடுவோம். வெளியூருக்கு வாங்கினாலும் அவங்களுக்கு நம்ம மொபைல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருவேன். புது மிஷின் பழைய மிஷின் எதை எடுத்தீங்கனாலும் 100% கேரண்டி. நம்ம ஏ டு இசட் எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுவேன். அண்ட் டெலிவரின்றது இப்போ வேற டிஸ்ட்ரிக்ஸ்க்குலாம் கேட்டாங்கனாலும் பண்ணி தரோம். தமிழ்நாடு கேரளா 2 இயர்ஸாக தமிழ்நாடு கேரளா ரெண்டுக்குமே ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இருக்க மிஷின்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினர் மிஷின்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாங்களா? நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதான் நம்ம மெரிட்டோட எஸ்பி பிகினர்ஸ் மிஷின் ப்ரோ. ஓகே, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 வருது ப்ரோ. கம்ப்ளீட் செட்டு, ஓகே, டேபிள், ஸ்டாண்டு எல்லாமே வந்துடும். இது அசம்பிள்டாகவும் பார்சல் அனுப்பி தரோம், டிஸ்மேண்டிலாகவும் பண்ணி தரோம். ஓகே, உங்களுக்கு 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இருக்குது. இதோட மெயின்டெனன்ஸ் ஏ டு இசட் நம்ம சொல்லிடுறோம் ப்ரோ. ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக தாராளமாக ப்ரோ. கற்றுக்கிறவங்களுக்கு இந்த சின்ன சின்ன டெய்லரிங் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் ஒரு அஞ்சு மிஷின் பத்து மிஷின்னாலும் அவங்களும் எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இது காலில் மிதிக்கிற மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மோட்டரும் ப்ரொவைட் பண்ணலாம் ப்ரோ. ஜஸ்ட் 500 தான். இப்போ நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா இந்த மோட்டர் வந்து நான் 500 கொடுத்துருவோம் ப்ரோ. இந்த மோட்டரோட காஸ்ட்டு 800 வரும். இப்போ நீங்கள் எங்கிட்ட செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னாவே, இப்போ மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா இது ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு வந்து 7000 வித் மோட்டரோட கொடுத்துருவோம். அது நம்ம சேனலுக்கான ஆஃபர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 7000 வித் மோட்டரோட இந்த பிளாக் கலர் மிஷின் ப்ரோ, டெய்லரிங்கான யூசேஜ். இதே பார்த்தீங்களா பிளாக்கே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஏன்னா வந்து பல வருஷமா பிளாக் தான் வந்துருக்காங்க. இப்போ அதில் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வேணும், ஏதாவது லேடிஸ் லைக் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வேரியன்ட்டும் இருக்கு. இது சிங்கரோட எலகன்ஸ். இந்த கலருக்கு வந்து நேம் வந்து எலகன்ஸ். ஓகே, இப்போ வந்து என் பிளாக்ல வந்து எனக்கு சிங்கர் நேம் வராதானா 100% வராது. கலர்ஸ் போனீங்கன்னா தான் சிங்கர் நேம் வரும். இன்னொன்னு என்ன மெயின் நாலேஜ் கஸ்டமருக்கு வேணும்னா சிங்கர் மெரிட் ரெண்டும் ஒரே பிராண்டு தான். கார் கலரை பேஸ் பண்ணி மட்டும் அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நம்ம கார் கம்பெனி மாதிரி தான் டாடா கம்பெனில இருந்து வேரியன்ட் விடுறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் சிங்கர் கம்பெனில இருந்து வர்றதுதான் மெரிட். ஸோ வந்து ரெண்டுமே ஒன்று தான். இது சிங்கர் எலகன்ஸ் மாடல். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 7300 வரும். ஓகே, என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, கலர் தான். கலருக்காக தான் கலர் டிஃபரன்ஸ். பிளஸ் வந்து இந்த ஷட்டில் சொல்லுவாங்க, இந்த பாபின் கேஸ் போடுற யூஸ் பண்ற இடம், இது வந்து ஓரளவுக்கு டிஃபரன்ஸா இருக்கும். அந்த மிஷின் பேசிக் பழகுறத விட அதுக்கு அடுத்த மாடல்ல இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு யூஸ் பண்றது. அதுவுமே பிளஸ் ஸ்பேர் குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதை விட பிரைஸ் மாற மாற ஸ்பேர் குவாலிட்டி மாறும். இந்த மிஷினுக்கு வேணாலும் மோட்டர் அதே பிரைஸ்க்கே பண்ணிடும். 500 ஸ்மால் மிஷின் வாங்கினீங்கன்னா. பிளஸ் அதே இதுல வந்து சிங்கர் கேலக்சி. இதுக்கும் இதுக்கும் கலர் டிஃபரன்ஸ் தான், மத்தபடி எல்லா ஸ்பெக்கும் ஒண்ணுதான். இது 7300 தான் வரும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு சில்வர், சில்வர் கேர்ள்னு சொல்லுவாருங்க சிங்கர்ல, இது உங்களுக்கு 7300 தான். மோட்டரோட எடுத்தீங்கன்னா 7800 கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து சில்வர் பேர்ல்னு சொல்லுவாங்க, சிங்கரோட சில்வர் பேர்ல். இதை எடுத்தீங்கனால உங்களுக்கு 7300 வித் மோட்டரோட எடுக்கறப்ப 7800. சோ இந்த மிஷின்ஸ்ல இந்த மாதிரி கலர்ல நான் இப்பதான் பாக்குறேன். நான் பார்த்தது இல்ல, நாங்களே இப்பதான் ப்ரோ எடுத்து நம்ம புதுசா மார்க்கெட்டிங் வேண்டியதா நம்மளோட சொன்னோம். நம்ம பிளாக் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நிறைய பேர் லேடிஸ் எல்லாமே அட்ராக்ஷனா கேக்குறதுனால நம்ம கலர்ஸ். சோ இவ்ளோ கலர்ஸ்
சோ இங்க இருந்து எடுத்துட்டீங்கனா இது எல்லாமே அட்ராக்டிவ் கலர்ஸா வந்து வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு bro இதுபடி புது கலர்ஸ் வந்தால நம்மள்ட்ட நம்ம ஆத்தரைஸ்டு தான் நம்ம சோ அதனால புது கலர் கம்பெனில இருந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணால நம்மள்ட்ட 1 or 2 டேஸ்ல லான்ச் ஆயிடும் அது வந்து நம்ம கம்பெனி குரூப் வச்சிருக்கோம் அதல நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஓகே இது வந்து பிகினர்ஸ்க்கு இப்ப இத விட வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு கமர்ஷியலுக்கு நம்மள்ட்ட இருக்கு இதுல வந்து கமர்ஷியல் பிளஸ் பிகினர்ஸ் ஓகே நீங்க பிகினரா இருந்தா இது வாங்க கூடாதா தெரியாதானால அப்படி இல்ல இல்ல பிகினர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்படி போறது இன்னும் பெஸ்டா இருக்கும் கத்துக்கிட்டு பிளஸ் வேற ஏதோ பண்றதுன்றது ஏனா இப்ப நீங்க இத நீங்க 7000 போட்டு எடுத்துட்டு அப்புறம் நம்ம இதுக்கு போறப்போ உங்களுக்கு ரொம்ப டேரே டிஃபரன்ஸ் ஆயிடும் எடுக்கிறது இதே மாதிரி எடுத்துடலாம் இப்போ இந்த பிளாக் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் தான் வந்து காமனான பிராண்ட் இதோட மிஷினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 கொடுத்துடலாம் ஃபுல் டேபிள் ஸ்டாண்ட் செட்டோட ஸ்மால் மிஷின் 6,500 இது ஒரு 10,000 புதுசு எடுக்கிறப்ப 3,500 தான் டிஃபரன்ஸ் இருக்கு அதை எடுத்துட்டா கொஞ்சம் லைஃப் ஃபர்தர் யூசேஜ் அஃபோர்ட் பண்ணி ஒரு வாரம் ரெண்டு வாரம் நாள் சரி வெயிட் பண்ணி இதை எடுத்துருங்க பெஸ்டா இருக்கும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் அடிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துரும் நீ லிஃப்டர்ஸ் வந்துரும் இந்த மிஷின்ல இதே பாத்தீங்கன்னா இதுக்கு வேணாலும் மோட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது பெடல்ல இருக்குது இப்ப இதுக்கு மோட்டர் போடலாமான தாராளமா போடலாம் இந்த பிரதர் கம்பெனியோட மோட்டர் இருக்குது ப்ரோ இந்த மோட்டரோட தனியா நீங்க மோட்டர் வாங்குனீங்கன்னா 1500 வரும் மிஷினோட வாங்குறப்ப 1000 ரூபீஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப பாத்தீங்கன்னா 11,000 வரும் இன்னும் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் என்னன்னா ஒரு சிசரும் ஒன்னு வேணாலும் ஃப்ரீ கொடுத்துருவோம் இந்த மிஷினுக்கு இது வந்து 350 வரும் எங்கிட்ட செப்பரேட்டா வாங்கினீங்கன்னா இப்ப நீங்க இந்த மிஷின் நீங்க 11,000 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிசர் ஒன்னு ஃப்ரீ அந்த பிளாக் மிஷினுக்கு இந்த பிளாக் மிஷினோட ஆஃபர் 11,000 மோட்டர் பிளஸ் சிசரோட கொடுத்துரும் ப்ரோ இந்த ஆஃபர் என்ன 10 நாளைக்கா 20 நாளைக்கா இல்ல இப்போ நியூ இயர் வருது கிறிஸ்மஸ் வருது பொங்கல் வருது ஜனவரி 31st 2023 வரைக்கும் இந்த ரேட் ப்ரொவைட் பண்ணிடலாம் பிரைஸ் ஹைக் ஆனாலும் சரி ஒரு ஆஃபருக்கு வேண்டி ஒரு மார்க்கெட்டிங் வேண்டி நான் 11,000 ஃபுல்லா பண்ணிடலாம் ப்ரோ இப்போ இதுலயே நீங்க மல்டி கலர்ஸ் கேப்பீங்க பிளாக் மட்டும் தான் இருக்கு இப்போ இன்னொரு கலர் இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,500 வரும் சோ அந்த கலருக்கான வேரியன்ட் தான் 500 இது கலர் இந்த வீல் ஷேப் மத்தபடி ஸ்பெக் எல்லாமே ஒண்ணுதான் பிக் சைஸ் மிஷின் தான் இது 10,500 இதுக்கு மோட்டர் வேணாலும் இதுக்கு அதே 1000 ரூபீஸ் வரும் ஓகே மோட்டர் போட்டுக்கலாம் 11,500 இதுவும் மிஷின் அசெம்பிள் பண்ணியே பார்சல் போட்டுக்கலாம் லோக்கல் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா காந்திபுரம் வாங்க டைரக்டா செக் பண்ணியே எடுத்துட்டு போயிட்டு ஓகேங்க இதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இது வந்து ஒர்க் மேட் இப்ப நம்ம ஷாப்ல அதிகமா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாடல் சோ இது மேட் ஃபினிஷிங் ஆமா மேட் ஃபினிஷிங் சில்வர் கோட்டிங் ஸ்கொயர் பாடி வந்துரும் இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் நீங்க கேரி பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் $1,000 இன்னும் கஸ்டமர் எனக்கு இதை விட குவாலிட்டியான மோட்டார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம சிங்கர் கம்பெனில இருந்தே மோட்டர் வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க உங்க எம்ஆர்பி நல்லா பாருங்க 2,274 வருது ஓகே இந்த மிஷினோட வாங்குங்க உங்களுக்கு 1,500 நம்ம காஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபீஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்கலாம் லெஸ் அது மிஷின் வாங்குறோம் உங்களுக்கு இப்போ செப்பரேட்டா எனக்கு மோட்டர் விட்டு வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம் இன்னொரு 200 300 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் மிஷினோட வாங்க 1,500 இது வந்து உங்களுக்கு காப்பர் காயில் வந்துடும் இந்த மிஷின் மோட்டர் ஹேண்டில் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் தெரியும் சிங்கரோட ஒரிஜினல் பக்காவா இருக்கும் உங்களுக்கு இந்த மோட்டர் போட்டு இந்த மிஷின்ஸ் எல்லாம் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா வரும் ஓகே சரி என்னங்க எல்லாமே மெரிட்டா இருக்கு இவ்வளவு பிரைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் யாரும் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் லோ பிரைசஸ்ல வேணாலும் இந்த ஒலிம்பிக்னு ஒரு பிராண்ட் வரும் நானோன்னு ஒரு பிராண்ட் வரும் ஓகே நானோன்னு உங்களுக்கு ஸ்மால் மிஷின்ல காட்டின மாதிரி பிக் மிஷின்லயே நானோ வரும் இதெல்லாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு 8,000 வரும் பிரைஸ் பிளஸ் மோட்டர் போடுறப்ப 1,000 ரூபீஸ் ஆட் ஆன் ஆயிரும் அப்புறம் இந்த கலர் பாத்தீங்கன்னா அதே தான் அந்த சில்வர்லயே வந்து இது ஒரு கிரே கலர் பாடி மாதிரி கலர் மட்டும் வேற சேம் தான் பட் ஆனா இது வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து கம்மி தான் நமக்கு அந்த சில்வர் தான் வந்து பெஸ்டா நல்லா போயிட்டு இருக்கு இப்ப மெரிட் மட்டும் தான் இருக்குன்னா மெரிட் உள்ள நம்ம உஷாவும் பண்ணிட்டு தான் இருக்கோம் உஷா வந்து டைம் பேஸ்டா அதிகமா போறது இல்ல ஆனா உஷா வேணாலும் உஷாவும் நான் பண்ணி தரோம் இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ஹோம் யூஸ் பிளஸ் கமர்ஷியல் யூஸ்க்கான மிஷின் பிளஸ் இந்த பக்கம் உங்களுக்கு மோட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்பேர்ஸ் இருக்கும் இதெல்லாம் மோட்டர் மிஷின் எல்லாம் இதெல்லாமே பாக்ஸ் பேக்கடு இப்ப நான் ஓபன்ல காமிச்சதோட பாக்ஸ் பேக்கடு சில கஸ்டமர் பாக்ஸ் பேக்கடு எனக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுங்கனாலும் அந்த மாதிரி கொடுத்துடலாம் அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் டேபிள் டாப் மிஷின்ஸ் இதுங்க ஆமா இப்ப இந்த வீட்ல வந்து இடம் பத்தல அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மிஷின்ஸ் ஷிஃப்டிங்கும் ஈஸியா இருக்கும் ஷிஃப்டிங் ஈஸியா இருக்கும் டிசைன்ஸ் இந்த எம்ப்ராய்டரி இப்ப நான் காமிச்ச எந்த மிஷின்லயும் அந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வராது இதுல மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்துரும் உங்களுக்கு அதுல பாருங்க 21 ஸ்டிச்சஸ் வரும் அடுத்து வந்து சீவ் மேஜிக் மாடல் இது அல்லூர் டீலக்ஸ் மாடல் இது ஒண்டர் ஸ்டிச் மாடல் இந்த மாதிரி உஷாவோட ஏன் பிரிஃபர் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்துடும் இப்ப எந்த மிஷினுக்குமே அந்த ஆஃபர்ஸ் எந்த கம்பெனிலயும் கொடுக்கல உஷா எடுக்கிறப்ப 2 இயர்ஸ் டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்துடும்
ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் ஃப்ரீ டெமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓகே. இதை தவிர கமர்ஷியல் மிஷின்ஸ்லாம் ப்ரோ அடுத்தடுத்து அப்படியே காமிக்கிறேன். என்னோட இருக்குது இன்னொரு ஷோரூம் இருக்குது, இது வந்து ஷோரூம் நியூ மிஷினுக்கு மட்டும், அடுத்து யூஸ் டே கமர்ஷியல் மிஷின் எல்லாமே இருக்கு. ஃபர்தராக நான் உங்களுக்கு அதுவும் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புது மிஷின்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட அப்படியே யூஸ்டு ப்ரோ. இதெல்லாம் அப்பப்போ டைம் பீங் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு 20 மிஷின் வந்திருக்கு, இன்றைக்கி தான் ஒரு இன்ஸ்டியூட் காலியானது. நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்பப்போ அப்டேட் ஆகிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ப்ரோ. டிவில் போனீங்கன்னா இதுதான் நம்ம கடையோட வியூ. ஓகேங்க, இதெல்லாம் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுக்கி 87 மோட்டர் சர்வீஸ் சேல்ஸ் எல்லாமே இங்கே தான் ப்ரோ. இங்கே சர்வீஸ் வந்து பண்ணுவீங்க? ஆமாம், இதெல்லாம் ஜுக்கி 8700 சர்வீஸ் மோட்டர் எல்லா பொருளும் இங்கே இருக்கும். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஜுக்கியோடது 4th thread 5th thread இந்த மாதிரி ஓவர்லாக்கும் கிடைக்கும் ப்ரோ. செகண்ட்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட வந்து ஒரு 20 ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ, வர்றதை பொறுத்து ஸ்டாக்கை பொறுத்து ஓவர்லாக் 4th thread 5th thread அந்த மாதிரி வரும். அப்படியே வந்தீங்கன்னா இது ரெக்சின் அடிக்கிற மிஷின் ப்ரோ, வாக்கிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் நார்மல் துணி அடிக்கிறது மட்டும் இல்லை, நம்மள்ட்ட இந்த ஃபோமு ரெக்சின் கார் சீட் அதுக்கான மிஷின்ஸ் அதுக்கான மிஷினும் இருக்கும். இதெல்லாம் ஜுக்கியோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 25 இருந்து கிடைக்கும் ஜுக்கியோட செகண்ட்ஸ். அடுத்து அந்த ஜுக்கி மாதிரி இது வந்து டிபிக்கல் பிராண்டு, இன்னொரு பிராண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வேரியன்ட் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவங்க இது பார்த்தீங்கன்னா 20,000 வரும். இதுவும் உங்களுக்கு ஹெட்டு மட்டும் தான் நான் காமிக்கிறேன், ஸ்டாண்ட் டேபிள் ஃபுல் செட்டும் வந்துடும், எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துலாம். இதெல்லாம் யூஸ்டு தான் ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் மிஷினோட யூஸ்டு ப்ரோ. ஓகே, இதில் நம்ம நியூ இருக்கு யூஸ்டும் இருக்குது. இதுலேயும் மாடல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட் நம்மள்ட்ட அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ப்ரோ. இது வந்து கரண்டாக இப்போ இருக்கிறத நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் யூஸ்டு என்ன ரேஞ்ச்லேருந்து கிடைக்கும் ப்ரோ? ஜுக்கி பிராண்ட்னு போயிட்டீங்கனாவே 11,000 ப்ரோ. 11,000 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8100 ப்ரோ. இதான் இப்போ வந்துட்டு இருக்க லேட்டஸ்ட் மாடல், மேட் இன் வியட்நாம். இதெல்லாம் போயிட்டீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சஸ் அபோவ் 14 வந்துடும். அபோவ் 14 யூஸ்டே யூஸ்டு இந்த பிராண்ட் ஜுக்கியோடது இருக்கலே பக்காவா இருக்கும். இது கேட்பாங்க பழசு வாங்கினா 1 வருஷம் நல்லா இருக்குமா 2 வருஷம் நல்லா இருக்கும், குறைஞ்சது என்னோட இதுக்கு சொல்றேன் 20 வருஷத்துக்கு மிஷின் பக்கா 20 வருஷம் 20 இயர்ஸ் இதுக்கான லைஃப் டைம் இருக்கு. என்ன பண்ணா 3 இயர்ஸ் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணிக்கும், 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு 500 ரூபாய்க்கு ஸ்பேர் மாத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 to 5 இயர்ஸ் யூசேஜ பொறுத்து. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கல 8700 இப்போ இதுக்கு முன்னாடி வந்த மாடல், இதுதான் சொன்னது உங்களுக்கு 11,000 ஸ்டார்டிங் வந்து, இதுதான் 11,000 ஸ்டார்டிங் ரேஞ்ச். இதுவே உங்களுக்கு வந்து 15 வரைக்கும் தரலாம். ஐ மீன் டேபிள் ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வேரியன்ட் போறப்போ ஒன்னொன்னு வரும். கரண்டா என்னன்னா கஸ்டமர்ஸ் இப்ப மட்டும் பார்க்க மாட்டாங்க, அடுத்து இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பாங்க. அப்ப என்ன கால் பண்ணி கரண்டா என்னென்ன மாடல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்ல நான் அப்டேட் பண்ணிடுறேன். யூஸ்வலி நீங்க வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றீங்க ரெகுலரா? எல்லாமே ரெகுலர் அப்டேஷன் தான். கஸ்டமரோட நம்ம லிங்க் எப்பவுமே இருக்கும், எப்ப கால் பண்ணீங்கனாலும் அட்டெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன், அதனால ஒன்னும் வரி இல்ல. சர்வீஸ் சப்போர்ட் நம்மளோட 100% என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்கு நான் கொடுத்துறோம் ப்ரோ. கொடுக்கற பொருள் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிடுவேன், ஏ டு இசட் டீடைல்ஸ். ஏன்னா வந்து பிசினஸ் தான் இதுவும், ஆனாலும் ஒன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இருக்காது. நான் என்ன பொருள் சொல்றேனோ என்ன குவாலிட்டியில சொல்றேனோ எல்லா மெக்கானிக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்கு நான் கடைசியில ஒரு டைம் பார்த்துதான் பேக்கிங்கா இருந்தாலும் எல்லாமே பண்ற மாதிரி. ஓகே, இதெல்லாம் நார்மல் சிங்கர் மிஷின்ஸ். இதுல ஸ்டாக்னா இது மட்டும்னா இது வந்து ரெடி டு யூஸ் ஸ்டாக் மட்டும். இது என்னோட அன்கண்டிஷன்ல இன்னொரு குடோன்ல 200 மிஷின் இருக்குது. இதெல்லாம் அன்கண்டிஷன்ல ரெடி கண்டிஷன்ல இருக்கிற மிஷின்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதான் ஓவர்லாக், இதெல்லாம் ஜாக் பிராண்டு ஜுக்கி பிராண்ட்ஸ் இந்த மாதிரி வரும். இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் ஆவரேஜ் ஒரு 20,000 இருந்து ஸ்டார்டிங் ஆகும், 20 to 30 வரைக்கும் யூஸ்ட்ல வரும். இப்ப யூஸ்டே இந்த பிரைஸா இப்ப புதுசு எவ்வளவுன்னு கேப்பீங்க? புதுசு ஓவர்லாக் 33,000. ஆமா, இது ஏன் உங்களுக்கு 25 இந்த ஓவர்லாக்லாம் பாத்தீங்கன்னா 25,000 வரும். சேம் பிராண்ட்ல 33 ரூபாய். ஆமா, 33. இது ஏன் இப்ப நீங்க 8,000 ரூபாய் தான் வித்தியாசம் கேட்டீங்கன்னா இது லைட் யூஸ்டு, 1 இயர்க்குள்ள யூஸ் பண்ணது, கோயம்புத்தூர்ல கார்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணது. அதனாலதான் பிரைஸ் ரேஞ்சஸ் அதிகம். இது யூசேஜ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து பிரைஸ் ரேஞ்சஸும் கம்மியாகும். இது எல்லாமே ஓவர்லாக் தான், ஒன்னொன்னு ஒரு ஒரு மாடல் வரும். இப்போ இதெல்லாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபேட் லாக்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஷர்ட் கம்பெனிக்கு இந்த ஸ்டிச்சஸ் டபுள் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு டிஷர்ட் கம்பெனிக்கு யூஸ் பண்றது ஃபேட் லாக். இதுலயே அவைலபிலிட்டி நமக்கு மாடல் வைஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்க இருக்கும் உங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேட் லாக் தான். ஒன்னொன்னு ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸ்க்கு மாறும். இதெல்லாம் ஓவர்லாக் மிஷின்ஸ். பாக்குறதுக்கு உங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறப்ப யூசேஜ்னால ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும், பட் ஸ்டிச்சிங் பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்கோம். கமர்ஷியல் இருக்குது, கமர்ஷியல் நியூ யூஸ் எல்லாமே நம்மளோட ப்ரோ. கமர்ஷியல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் ப்ரோ, நிறைய பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் போடணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து இந்த பழைய மிஷினை கொண்டு வந்துட்டு உங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிக்கலாம், ஆரம்பமா பண்ணிக்கலாம் ப்ரோ. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், வெளியூர் பண்ண முடியாது. ஏன்னா வெளியூர்ல இருந்து இப்ப பார்சல் போட்டு விடுறாங்கன்னா டேமேஜஸ் ஆயிரும், ஸோ அவங்களும் கிளைம் பண்ண முடியாது, நாங்களும் கிளைம் பண்ண முடியாது. லோக்கல் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் எந்த மிஷின்னாலும் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்ல, நான் பிரைஸ் ரேஞ்சஸ் சொல்லிடுறேன், அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைனா எனக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே கொண்டு வந்துட்டு நீங்களும் கிளாஷ் ஆக மாட்டேன். எப்போவா இருந்தாலும் எந்த எக்ஸ்சேஞ்ச் எந்த மிஷின்னாலும் ஒரு போட்டோ அனுப்ப சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான பிரைஸ் ரேஞ்சஸ் சொல்லிடுவேன். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, வெளியூர்னாலும் ஓகே தான், பட் நேரில் வரவங்க ஓகே, டைரக்டா கொண்டு வந்துருங்க, டேமேஜஸ் இல்லாம போட்டோல பாக்குற மாதிரி அதுக்கான பிரைஸஸ் எடுத்துக்கலாம். சூப்பர், அதெல்லாம் மாத்திட்டு நீங்க இந்த மாதிரி பிக் மிஷின்ஸ் இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்க மிஷின்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிஷின்ஸ்லாம் எந்த அளவுக்கு சூட்டபிளான
மிஷின்ஸ் ப்ரோ. இப்போ இதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லணும்னா இது நீங்க பிகினர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட பிகினர்ஸ்னா பண்ண முடியாது, ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்க வந்து இதே கூட வாங்கி வச்சுட்டு இதுல கூட ஃபர்தரா பழகிக்கலாம். இது சிங்கர் பிராண்டுங்களா? இது சிங்கர் பிராண்டோடது ப்ரோ. 9900 இப்போ புது மாடல் ப்ரோ. இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா புதுசா இப்ப லான்ச் ஆயிருக்கிற ப்ரோ. இதோட பெனிஃபிட் நீங்க மத்த பிராண்டோட கம்பேர் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா உள்ள இருக்கிற மோட்டருக்கு 3 இயர்ஸ் வாரண்டி வரும் சிங்கர். நம்ம வந்து ஆத்தரைஸ்டு சிங்கரோட சர்வீஸ் தான் சரிங்களா. 3 இயர்ஸ் மோட்டர் பேனல் உங்களுக்கு மிஷினுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வரும். 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் சப்போர்ட் வந்துடும். இந்த மோட்டருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். இதுல ஸ்பீட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும், லைட் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. அப்ப இதுலயே ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமா, இதுல பிளஸ் மைனஸ் ஸ்பீடு கண்ட்ரோல் அவ்வளவு. ஸ்பீடு கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும், பிளஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்பீடு டிஜிட்டல்ல வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் ஆன்ல இருக்கு, பட் ஆனால் சவுண்டே வராது. ஓகே, பழைய மாடல்ஸ் போனீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணாலும் வைப்ரேஷன் ஆகும், கரண்ட் கன்செப்ஷன் ஆகும். இப்போ இது ஆன்ல இருக்கு, கரண்ட் கன்செப்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு மட்டும்தான் இப்போ கரண்ட் கன்செப்ஷன் ஆகும். இப்போ மோட்டர்லாம் ரன் ஆகல. ஸோ அதனால வந்து கரண்ட் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாகும். இப்போ மிஷினோட ரன்னிங் பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும். இதெல்லாம் இப்ப வந்து நல்ல மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிற மாடல் சிங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சிங்கர் ஜாக் எல்லாமே. அடுத்து நம்மளோட ஜாக்கும் இருக்கும், அதே இதுல பாத்தீங்கன்னா ஜாக் இருக்கும். இதனோட பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்ல ப்ரோ? சிங்கரோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 கொடுத்துடலாம். 22 வித் ஜிஎஸ்டியோட வந்துடும் உங்களுக்கு. 3 இயர்ஸ் மோட்டர் பேனல் போர்டோட வாரண்டியோட வந்துடும் சிங்கர். அடுத்து இதுல ஜாக்கோட ப்ரோ, இதே வந்து ஜாக்கு. ஜாக்ல A2B ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா A2 வந்துட்டு இருந்துச்சு. A2 பார்த்தீங்கன்னா 2021 மாடல். A2B வந்து 2022 இந்த கரண்ட் மாடல். கரண்ட்ல இப்போ வந்துட்டு இருக்கிறது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆட்டோ கட்டர் ஃபங்க்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க, நார்மல் டெய்லரிங்லனா துணியை வெளியே எடுத்துட்டு கட் பண்ணணும். A2B பார்த்தீங்கன்னா பெடல் ஆப்போசிட்ல மிதிச்சிங்கன்னா நூல் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். நீங்கள் வந்து துணியை எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் நல்லா இருக்கும். சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து பண்றவங்களுக்குலாம் A2B மாடல் நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் இன்னைக்கு பிரைஸ் 24,500. எல்லா பிரைஸும் பாத்தீங்கன்னா மேல கீழே ஏறிட்டே தான் இருக்கு. ஃபிளக்சுவேஷன் உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு கால் பண்ணாங்கன்னா கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ் என்னால ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்க. இதுக்கு அடுத்து சரி கட்டுனா இப்ப F4 அந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறது. ஜாக் F4 மோஸ்டா எல்லா டெய்லரிங் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜாக் F4 மாடலும் நம்மள்ட்ட இருக்கும். இதே அதே மாதிரி சிங்கர் மாதிரி கரண்ட் எஃபிஷியன்சி, உங்களுக்கு லைட்டு சவுண்ட் இருக்காது, எல்லாமே வந்துடும். இதோட பிரைஸ் வந்து 21,500 வரும் ப்ரோ, டிசம்பர் மந்த் பிரைஸ். இப்ப இதே பாத்தீங்கன்னா F4 தான் வந்து இத்தனை வருஷமா வந்துட்டு இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் F5 புதுசா லான்ச் ஆயிருச்சு. அது இப்ப உங்களுக்கு வேண்டிதான் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். F5 புதுசா லான்ச் ஆயிருச்சு. F5 புது மாடல் இப்ப உங்களுக்கு வேண்டிதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என் கடைக்கு வரீங்க இப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா 100% இருக்காது. நமக்கு போய்கிட்டே இருக்கிறதா இது, நம்ம வியூவர்ஸ்க்கு பார்க்கணும், அப்பதான் அவங்க தேடி வருவாங்க இந்த மாடல்ஸ் இருக்குன்னு. அதுக்கு வேண்டி எடுத்திருக்கிறது. இப்ப F4க்கு F5க்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. அதுல F4 எழுதிருக்கும், இதுல F5 எழுதிருக்கும். 2022 அவ்வளவுதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் சிப்போட அப்படியே இருக்கும் பாருங்க ஸ்லிப். 2022 10 இது 10th மாதம் லான்ச் ஆனது. அக்டோபர் மாதம் தான் இது லான்ச் ஆயிருக்கு. கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் கார்டு நம்மளோடது டிசம்பர் மந்த்தில் நமக்கு ப்ராடக்ட் வந்து. சூப்பர் ப்ரோ. ஸோ ஜாக்கை பொறுத்தளவுக்கு எப்பவுமே மாடல் நம்மள்ட்ட அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மிஷின்ஸ்க்குலாம் நீங்கள் இஎம்ஐ ப்ரொவைட் பண்ண முடியும். பஜாஜ் கார்டு இருந்துச்சுன்னா இஎம்ஐ பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் தான். நீங்கள் புதுசாக போட்டு தருவீங்களா அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ எக்ஸிஸ்டிங் நீங்கள் ஒரு பஜாஜ் வச்சிருக்கீங்க, கார்டு வச்சிருக்கீங்கன்னா டேரெக்டாக வந்து தான் செக் பண்ணுமா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு கார்டு நம்பரு இல்லாட்டி மொபைல் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா நான் லிமிட் செக் பண்ணிடுவேன். எவ்வளோ இஎம்ஐ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவேன். அதெல்லாம் ஓகேனா வாங்க. வரக்கூட வேண்ட வெளியுள்ள இருக்கிறவங்க ஒரு ஓடிபி வரும், அது டிரஸ்டபிள் தான். அதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும் ப்ரோ. பஜாஜ் இஎம்ஐயும் பண்ணிக்கலாம். ஹாஃப் பேமெண்ட் இதில், ஹாஃப் பேமெண்ட் கேஷ் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது ஜாக்கோடது. இப்போ அதே பார்த்தீங்கன்னா இந்த ஜுக்கி மாடல்ஸும் இருக்கும் நம்மள்ட்ட. ஜுக்கி DDL 7000 இது லேட்டஸ்ட் மாடல். இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது ப்ரோ. ஐ மீன் இருக்கலே அட்வான்ஸு கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றது வீட்டுக்கெல்லாம் இல்லை, கார்மெண்ட்ஸ் யூஸ்க்கு இந்த மிஷின் நல்லா இருக்கும். இது 7000. இதோட பிரைஸ் 40,000 வரும் ப்ரோ. 40,000. அதான் இந்த A2B காமிச்சல்ல, அதோட பாக்ஸ் பேக்கெட் இதெல்லாம் பிளஸ் நம்மள்ட்ட ஸ்டீம் ஐன்ஸ் எல்லாமே இருக்கும். பிளஸ் எல்லாமே ஸ்பேர்ஸ் அக்சசரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அக்சசரிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா ப்ரோ, மிஷினோடது இதெல்லாம் மேஜர் நிறைய அக்சசரிஸ் இருக்காது. மிஷினுக்கு இப்ப நான் காமிச்ச மிஷின்ஸ்க்கான அக்சசரிஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும். பிளஸ் இதெல்லாம் மோட்டார்ஸ், மினி மோட்டார்ஸ் நான் காமிச்சது, மினி மோட்டார்ஸ் ஸ்டீம் ஐன் ஆயில் பாபின் பாபின் கேஸ். அப்புறம் வந்து கட்டிங் மிஷின் நம்மள்ட்ட இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் கட்டிங் மிஷினோடது. இப்போ கிளாத் கட்டிங்கெல்லாம் சிசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. கார்மெண்ட்ஸ் லெவல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பல்கா யூஸ் பண்றப்போ உங்களுக்கு கட்டிங் மிஷின் வேணும். ஸோ இந்த பஞ்சா வச்சு கட் பண்ணா கட் பண்றதுக்கு இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் பாத்துக்கோ.
இது ஒரு ஒரு சைஸ் வரும் ப்ரோ. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்துடும், 4750 வந்துடும். லீஜியாங்கட 110C, இது வந்து ஓரளவுக்கு ஸ்டார்டிங்காக இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். இதை விட கமர்ஷியல் பெருசாக வேணாலும் பெருசும் நம்மள்ட்ட இருக்கும் ப்ரோ. எல்லா அக்சசரிஸும் கிடைக்கும், இதுக்கு ஒரு பிளேடு ஃப்ரீ வந்துடும். ப்ளஸ் இப்போ காமிச்ச ஜாக் மிஷினுக்கெல்லாம் இந்த மாதிரி கிட்ஸும் அவைலபிள் இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த கிட்டில் என்னென்ன வரும் ப்ரோ? ப்ரோ கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசரு ப்ளஸ் ப்ரெஷர் ஃபுட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்குறப்ப வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா இது ஒரிஜினல் ஜாக்லேருந்து வர்றது, ஸோ இது லிமிட்டட் ஸ்டாக்ல தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன இப்போ போனோன்னா தேவைப்படுமானா? அப்படி இல்லை, மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்பேர் சேஞ்சிங்க்கு யூஸ் பண்ண தான். டேப்பு, டியூசரு இதெல்லாம் ப்ரெஷர் ஃபுட்ஸ். இப்போ நீங்கள் செப்பரேட்டாக நார்மல் பிராண்டில் வாங்கினாவே 100 ரூபீஸ் வரும். இப்போ இந்த பேக் எவ்வளோ? இந்த பேக்கோட ஒர்த்து 1000 ரூபீஸ் வருது. 500க்கு மிஷின் வாங்குறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடலாம். எங்கிட்ட இப்போ ஜாக் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது only for jack machine, jack machine க்கு மட்டும் தான். ஏன்னா அதுக்கு மட்டும் இது போட்டா தான் பெஸ்டா இருக்கும். பிளஸ் jack machine க்கு பாத்தீங்கன்னா further tools ன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டெபிலைசர் வாங்குறது பெஸ்டா இருக்கும். ஆமா, ஸ்டெபிலைசர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கரண்ட் ஃப்ளக்சுவேஷனால மிஷினோட போல்ட் எதுவும் ஃபால்ட்டோ ஆகாம இருக்கும். இதோட பிரைஸ், இதோட MRP நான் காமிச்சறேன், 2550 ரூபாய் வரும். இதோட இன்னொரு ஆஃபர் நம்ம வியூவர்ஸ்க்கு என்னன்னா, இப்போ மிஷின் jack machine வாங்குறீங்கன்னா 1000 ரூபீஸ் கொடுத்துறோம் ப்ரோ. ஓகே, 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். இதுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துறேன். கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு, ஒர்க் ஆகல அப்படினா பொருளை கொடுத்தீங்கன்னா வேற ஒரு ஃப்ரெஷ் பேக்கிங் உங்களுக்கு கொடுத்துடலாம் ப்ரோ. சின்ன சின்ன கடைகளுக்கு வேணும்னாலும் ஓவர்லாக் இருக்கும் ப்ரோ. ஓகே, இந்த ஓவர்லாக்கோட பிரைஸ் ஒலிம்பிக் ஓவர்லாக் பார்த்தீங்கன்னா 6000 வரும்போது டேபிள் ஸ்டாண்டோட இந்த வித் செட்டோட ஃபுல் செட்டோட. இது எதுக்குன்னா ஓவர்லாக், இப்போ நீங்கள் பவரில் மட்டும் தான் பார்த்துருப்போம், பவர் வித் பெடல் இதெல்லாம் பெடல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எனக்கு மோட்டர் வேணும் அப்படினாலும் மோட்டர் ஃபிட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு 1000 ரூபீஸ் ஆட் ஆன் ஆகும். ஓகே, அப்போ உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 7000 வரும். 7000க்கு மிஷினு மோட்டர் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இது எனக்கு பேர் தெரியாது, ஏன்னா சில பேருக்கு பேர் தெரியாது, ஒலிம்பிக் என்ன பேருங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மெரிட் உஷானா எல்லாத்துக்கும் தெரியும், மெரிட் பிளான்லயே நம்மகிட்ட இருக்கும் ஓவர்லாக் சிங்கரோடது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8000 வரும், அது ஹெட் மட்டும் இல்லை ஸ்டாண்ட் டேபிள் எல்லாம் சேர்த்து 8000. இதுக்கு மோட்டர் வேணாலும் 9000 பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே 1 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்குது. லோக்கல்ல இருக்கிறவங்க டைரக்டா ஷாப்புக்கு கொண்டு வரலாம். இப்போ இந்த பெரிய பெரிய மிஷின்லாம் வாங்கிட்டேன்னா எங்க ஊர்ல எப்படிங்க சர்வீஸ் கிடைக்கணும்? எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா போதும் ப்ரோ. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஓவர் பெருசா கம்ப்ளைண்ட் வந்துருங்கிற பயத்தினாலதான் இந்த மிஷின்ல யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் ஆனா கம்ப்ளைண்ட் வந்துட்டா அவங்க வித்துட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, விற்கிறதுக்கு உங்கள்ட்ட இருந்து பேமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி A to Z எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டு தான் பேமெண்ட் வாங்குவோம். அதுக்கான எல்லா சர்வீஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துரும் ப்ரோ. ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும், மேக்ஸிமம் 99% எல்லாமே சொல்லிடுவாங்க வீடியோல. நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா போதும், மெயினா வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க யாரா இருந்தாலும். ஏன்னா எல்லாமே பார்த்ததே சேம் க்வெஸ்டின்ஸை தான் கேட்டே இருப்பாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு A to Z எல்லா டீடைல்ஸும் அதுலேயே இருக்கும். அது போக ஃபர்தர் வேணும்னா என் நம்பர் எல்லா கான்டாக்ட் டீடைல்ஸ் வரேன், கால் பண்ணுங்க. ஃப்ரெஷ் மிஷின்ஸ் வேணாலும் எல்லாமே பாக்ஸ் பேக்ல இருக்குது, அது காமிச்சிடலாம். சூப்பர் ப்ரோ, ரொம்ப பொறுமையா நம்ம வியூவர்ஸ்க்காக இவ்வளோ விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வர வியூவர்ஸ்க்கும் சேம் நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். 100% ப்ரோ, 100% அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கும். நம்மளோட அது வரைக்கும் நடந்தது எல்லாமே அப்படி தான். உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே பார்த்துருங்க. சூப்பர் ப்ரோ.